ஒரு ராணி மனங்களில் வருவாய் நீ, பூவுலகம் யாவையும் நீ காக்கிறாய். தின தினம் உனை தேடி வருபவர்களும் கோடி, தீராத சோகங்களை தீர்க்கிறாய். இதேதோ தோற்பு நீதானே காப்பு, மாறாதோ மாட்டிவிடும் பாவமே. நீ பாராய் ஓடிவிடும் யாவுமே. பச்சை கொடவக்காரி அச்சு விதையும் மாற்றி பாராளும் மீனாட்சி ஆகிறாள். கோடி வகை வேறு உன்னை தேடி வரும் மாறு, வாழ்வு தரும் மண்ணை அவள் காத்திடுவாள் உன்னை. சார், உங்கள் கட்டுரையை படித்ததுக்கப்புறம் தான் சார் நான் வாழ்க்கையில் திருந்தி என் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கேன் சார். எங்கள் அப்பா அம்மாவோட பழையபடி பேசுகிறேன் சார். ரொம்ப நன்றி சார். சார், எங்கள் அப்பா அம்மாவை நான் ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தேன். உங்கள் தொடரை படித்த உடனே நான் உடனே ஊருக்கு வந்துட்டேன். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், நான் ரவி பேசுறேன். சொல்லுங்க சார். சார், பச்சை புடவைக்காரி புக்கை பாராட்டி உங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது சார். சார், எப்படி சார் உங்களுக்கு கங்கிராஸ் சொல்ல சொன்னேன் சார். உங்க எழுத்து மக்கள் கிட்ட நிறைய பக்தி அலைய உண்டாக்கும் நம்புறேன் சார். சார், வாழ்த்துக்கள் சார். சச்சா, பாராட்டுலாம் எனக்கு எதுக்கு? எல்லாம் அந்த மீனாட்சியை தான் போய் சேரும். என் எழுத்தால ஒருத்தர் நல்ல ஆன்மீகவாதியா வந்தா எனக்கு அதே சந்தோஷம்தான் சார். உங்க எழுத்து கூடி சீக்கிரம் இன்னும் நிறைய பேர் ஆன்மீகத்தில் இழுக்க போது பாருங்க சார். சார், நிறைய குடும்பத்துக்கு நல்லது நடக்க போகுது சார். எல்லாமே அவளுக்கு தான் போய் சேரும். கண்டிப்பா சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், சரி. தாயே, என் எழுத்து எப்பவும் நல்ல எண்ணத்தை மற்றவங்களுக்கு உருவாக்கணும். அதோட அர்த்தத்தை சரியா மற்றவங்க புரிஞ்சுக்கவும் நீயே அருள் புரியணும். என்ன சார் இதெல்லாம்? வணக்கம் சாமி. இது அவனோட உத்தரவு, இனி யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு உத்தரவு வந்துருச்சு, இனிமே எனக்கு புற வாழ்க்கை இல்லை, சந்நியாச வாழ்க்கை தான்னு என் குரு வந்து என் கனவுல சொல்லிட்டார். குரு சொன்னதே வேத வாக்கு. ஆமா ஐயா, சந்நியாசம் வாங்கி குருவானதும் அவரோட முதல் சிஷியனே நான் தான். சொல்லுங்க குருவே, உங்க கட்டளைய கடமையா ஏற்று செய்வதே என் பாக்கியம். யாருடா குரு? அவர் என் புருஷன்டா. மகளே, நான் உங்க பொண்டாட்டிங்க. அது நேற்று இரவு வரை
எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் செய்ய போறேன். நாளைக்கு இந்த உலகமே சாமின்னு என்னை கும்பிட போகுது. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதுங்கிற. அதானே சாமி இமயமலைக்கு போய் கடுவும் தவம் புரிஞ்சு இந்த பைத்தியக்கார உலகத்தையே குணப்படுத்த போறாரு. ஐ மீன் உங்க எல்லாரையும் தான். வேலு உன்னை கொன்றுவேன். நினைச்சு எல்லாம் சில காலம். மகளே, உங்க யாருக்கும் எந்த துன்பமும் வராது. கம்பெனியையும் என் சொத்துக்களையும் என் குருநாதர் சத்குரு சரத் சந்திர சுவாமிகள் ஆசிரமத்துக்கே எழுதி வைக்க போறேன். இருக்கிற சொத்தையெல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க போறாரமே. உங்களை எல்லாம் வச்சுட்டு நான் என்னடே பண்ண போறேன். எனக்கு பெட்டி படுக்கையெல்லாம் ரெடி பண்ணி கார்ல வெயி. போற வழியில என் ஆன்மீக தூண்டலுக்கு காரணமான என் எழுத்தாளர் நண்பர் ஸ்ரீதரை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகணும். குரு உத்தரவு. சார் ப்ளீஸ் போகாதீங்க. எனக்கு தீர்காயுசா இருங்க. எங்களை விட்டு போங்க. நீங்க சொல்றத கேளுங்க. ஸ்ரீ சத்குருவே, ஸ்ரீ சத்குருவே சரணம், ஸ்ரீ சத்குருவே சரணம். போற வழியில என் ஆன்மீக தூண்டலுக்கு காரணமான என் எழுத்தாளர் நண்பன் ஸ்ரீதரை பார்த்து நன்றி சொல்லிட்டு போங்க. சொல்லுமா. உங்க ஃப்ரெண்ட் பண்றது வந்து கொஞ்சம் என்னன்னு கேளுங்கண்ணே. எங்களை எல்லாம் விட்டுட்டு சந்நியாசம் போறேன்னு ஒரே ரகல பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னென்ன குறைங்க? இப்படி சந்நியாசம் போறதுக்கா ராப்பாங்கெல்லாம் கஷ்டப்பட்டாரு. சொத்து பத்தெல்லாம் ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிடறேன்னு உளர்றாருன்னு உங்க புக்கை படிச்சுதான் இப்படி ஆயிட்டேன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. சொன்னதானே அவர் கேப்பாரு வாங்கன்னு. ப்ளீஸ். சரிம்மா, நான் உடனே வரேன். இது ஒரு நாள்ல எடுத்த முடிவல்லன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க தான் என் ஆன்மீக விளக்கை ஏற்றி வச்சீங்க. இன்னைக்கு அது கொழுந்து விட்டு எரியுது. ஒரு குடும்பஸ்த தான் குடும்பத்தை கவனிக்கிறதான் முதல் கடமை. பிறகுதான் மற்றதெல்லாம். அதே ஆன்மீகம் சொல்லிருக்கே. நீங்க சொல்றது உண்மைதான். ஆனா நான் இப்ப குடும்பஸ்தன் இல்ல. குடும்ப உறவுகள் இருந்து விடுபட்டு 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்க பார் சரவணா, நீ இப்படி பேசிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. உண்மையிலேயே என் எழுத்து மேலையும் என் மேலையும் நம்பிக்கை வச்சிருந்தா நான் சொல்றத கேளு. யோகி லாகிரி மகாசாய், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்க எல்லாருமே குடும்பத்தோட வாழ்ந்ததானே ஆன்மீகத்தோட உச்சகட்டத்தையும் அடைஞ்சாங்க. நீ ஏன் அவங்கள பின்பற்றக்கூடாது? யாருக்குமே துயரத்தை கொடுக்க கூடாதுங்கிறதான் ஆன்மீகம். நீ இப்படி குடும்பத்தையும் தொழிலாளர்களையும் தவிக்க விட்டுட்டு போனா அது ஆன்மீகமாகுமா? நீயே யோசி. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கடவுளுங்கிற பேரின்பம் கிடைக்கணும்னா உலக சிற்றின்புகளை விட்டுதான் ஆகணும்னு பச்சை புடவு காரியில நீங்க தான் எழுதியிருக்கீங்க. உங்க எழுத்துக்கள் தான் எனக்கு வழிகாட்டி. சரவணா, அத நான் தான் எழுதியிருக்கேன். ஆனா அது என் குருநாதர் அங்க காத்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தீட்சை வாங்க இன்னைக்கே வரேன்னு சொல்லியிருக்கேன். போகலேனா குருவன் நிந்தித்த பாவம் வந்து என்ன சேரும் இல்லையா? சரவணா,
நான் முழுமையான ஆன்மீகவாதி ஆனதும் நீங்க எல்லாரும் பக்தர்களாக வந்து என்னை சந்திக்கலாம். இதுவே என் முடிவு. பாரு, மகளே தள்ளுமா? சரவணா, நீ இப்படி குடும்பத்தை தவிக்க விட்டு போறது ஆன்மீகம் இல்ல சரவணா. வணக்கம். வணக்கம் சாமி. யார் நீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாமி, குருஜியை பார்க்கணும். மதுரையில இருந்து தொழிலதிபர் சரவணன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. ஆ, குருஜியை பார்த்து அவர் கையால தீட்சை வாங்கி சன்னியாசி ஆகணும். ஆ, குருஜி மதுரை வந்தப்ப நேரில் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். நேத்து கூட ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஆமாங்க சாமி, நிறைய நன்கொடையெல்லாம் பண்ணியிருக்காருங்க. குருஜி தியான நிலையில இருக்காரு, முடிஞ்சதும் நானே வந்து அழைச்சிட்டு போறேன். நீங்க எங்கேயே உத்தரவு சாமி. சரிங்க சரிங்க. யாரா இருக்கும் இந்த மாதிரி நேரத்துல தான் போன் பண்ணி தொந்தரவு பண்ணுவாங்க. போனே எடுக்க கூடாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. கொஞ்சம் உட்கார்ந்து நிதானமாக யோசித்தால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்குமே. அம்மா, தாய், தாய், உலகத்துல உள்ள அனைத்து செல்வத்துக்கும் அழகுக்கும் சொந்தக்காரி நீ. இது என்னமா கோலம்? அது இருக்கட்டும், உன் பிரச்சனை தான் என்ன? நீ இப்படி குழம்பி போய் இருப்பதை பார்த்ததில்லையே. முதலில் உட்காரு. அம்மா, தாயே, மீனாட்சி, அது முக்காலமும் அறிந்தவள் நீ. என் வாயால வேற கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? நீ உன் நண்பன் துறவரம் போனதும் அதற்கு நீ காரணமாகி விட்டாய் என்றுதானே உன்னை நொந்து கொண்டிருக்கிறாய்? ஆமா தாயே, என்னால அந்த குடும்பம் இப்ப அனாதையா நிக்குது. அதுதான் எனக்கு பெரும் கவலையா இருக்கு. பரவாயில்லையே, இப்பூலோகத்தில் உன்னாலையும் ஒரு காரியம் நடக்கிறதே. தாயே, என் விருப்பம் இல்லாமல் இங்கு ஒரு அணுவும் அசையாது என்பதை நீ அறிந்தவன் தானே? ஆமா தாயே. அப்போ உன் நண்பன் துறவரம் போனதுக்கு நீதான் காரணம் என்று ஏன் வருந்துகிறாய்? தாயே, நீங்க சொல்றது, இங்கு ஒரு பூ மலர்ந்தாலும் ஒரு புன்னகை உதித்தாலும் அதற்கு காரணம் நான் அல்லவா? ஆமா தாயே. அப்ப என் நண்பன் துறவு போனது கூட உங்க செயல்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எதுக்கு இந்த வயசுல குடும்பம் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டா எப்படி? எல்லா நிகழ்வுகளுக்கும் நானே காரணம் என்பது போல் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு காரணத்திற்காக தானே நடத்துகிறேன். மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதற்கு பின்னும் கூட ஒரு காரணத்தை, ஒரு நாடகத்தை வைத்திருப்பேன் என்பது உனக்கு தெரியாதா? எல்லாம் புரிகிறது தாயே. ஆனா இப்ப என் நண்பனோட நிலைமை? உன் நண்பனின் நிலைதானே. முதலில் உன் நண்பன் சந்நியாசம் ஏற்கும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்போமா?
பார்க்கலாம் தாயே. அதோ பார். சாமி உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்கார். ஹலோ. ஹலோ சார், நான் காவியா பேசுறேன் சார். ஷேர் மார்க்கெட்ல உங்க இன்வெஸ்ட்மென்ட் 300 மடங்கு வளர்ந்திருக்கு சார். இன்னைக்கு வித்தா 15 கோடி லாபம் கிடைக்கும், வித்துடலாமா சார்? வணக்கம் குருவே. வணக்கம். கும்பரன் குருவே. சொல்லுங்க குருஜி. வந்து கொஞ்ச நாள், இல்ல இல்ல இல்ல, ரொம்ப நாளாவே ஆன்மீகத்துல ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு. இப்போ குடும்பம் குட்டின்னு எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டேன். உங்ககிட்ட தீட்சை வாங்கி அப்படியே சன்னியாசி ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இவன் எனக்கு ஆபீஸ்ல பர்சனல் அசிஸ்டன்ட் குருஜி. அப்படியே இங்கேயும் என்கிட்ட சிஷ்யனா சேர்ந்துக்கிறேன்னு சொன்னான். சரி, ஒத்தாசையா இருக்கட்டுமேனு நானும் சொன்னேன். நாளைக்கே உங்க தீட்சைக்கான பூஜைக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கேன். அதுக்கு முன்னாடி குடும்பம் தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு சந்நியாசத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? சாமி, ஒரு 20 வருஷம் தொழில் அதிபரா, வெற்றி தோல்வி பணம் செல்வாக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சாமி. ஒன்னிலையுமே நிம்மதி இல்லை. நான் லட்சாதிபதியானா உடனே பக்கத்தில் ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆயிடுறான். நான் கோடீஸ்வரன் ஆனால் இன்னொருத்தன் 100 கோடி சம்பாதிச்சிட்றான். நான் 100 கோடியை தொடும்போது அவன் 1000 கோடிக்கு அதிபதி ஆயிடுறான். இந்த டென்ஷன்லாம் சமாளித்து நான் வீட்டுக்கு வந்தா என் பொண்டாட்டி பிறந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஏன் வரல, தியேட்டருக்கு பீச்சுக்கு கோயிலுக்கு ஏன் என்னை கூட்டிட்டு போகலன்னு தினமும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறா சாமி. அப்புறம் எப்படி சாமி ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க முடியும்? அதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இனிமே எதுவுமே வேண்டான்னு பந்தம் பாசம் எதுவுமே இல்லாம ஆசையை தூக்கி போட்டுட்டு இங்க ஓடி வந்திருக்கேன் சாமி. எல்லா உறவையும் துறந்துட்டு வந்துட்டீங்களா? ஏன்னா சந்நியாசத்துக்கு அதுதான் முதல் படி. ஓ சாமி, எல்லா உறவையும் துறந்துட்டேன் சாமி. நல்லது. உங்களிடம் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் இதில் போடுங்கள். எங்க ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்ச வாட்சி, 3 லட்சம் ரூபா. போன வாரம் தான் சிங்கப்பூருக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தாரு. லேட்டஸ்ட் பென்ஸ், போன பர்த்டே அன்னைக்கு தான்
டெலிவரி எடுத்தாரு. இவைகளை கட்டி வையுங்கள். மாலையில் நடக்கும் சந்நியாச பூஜையில் யாக நெருப்பில் போட வேண்டும். சரிங்க சார். சாமி, இத நெருப்புல போறதுக்கு பதிலா யாருக்காவது கொடுத்தா பிரயோஜனப்படல. அதுவும் சரிதான். அப்படியானால் உங்கள் கையாலேயே கொண்டு போய் வாசலில் நிற்கும் பிச்சைக்காரர்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். பிச்சைக்காரங்களுக்கா? சாமி, இதெல்லாம் பிச்சைக்காரங்க கிட்ட தான் கொடுக்கணுமா? இல்ல, இந்த கார் மேல என் பொண்டாட்டிக்கு அவ்வளவு பிரியம், இத அவகிட்ட கொடுத்துட்டா சந்தோஷப்படுவா. இந்த ஐபோன் மேல என் பொண்ணுக்கு ஒரு கண்ணு, இத அவகிட்ட கொடுத்துட்டா ஆன்லைன் கிளாஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு சாமி. சாமி, இந்த பர்ஸ்ல இருக்கிற கிரெடிட் கார்டு எல்லாம் மத்தவங்க யூஸ் பண்ணா பெரிய அபன்ஸ், அதனால இதையும் வீட்லயே கொடுத்துட்டு வந்துடுற சாமி. இதோ பார், உறவையோ பொருட்களையோ துறப்பதல்ல துறவு. துறவு என்பது ஆசையை துறப்பது, ஆசை தோன்றும் மனதை துறப்பது, மனதை இயக்கும் புலன்களை துறப்பது, புலன்களால் வளரும் பாவ புண்ணியத்தை துறப்பது, அந்த பாவ புண்ணியத்தால் வரும் கர்மாவை துறப்பது, கர்மாவால் ஏற்படும் பிறப்பை துறப்பது. ஆம், துறவு என்பது பிறவா நிலையை அடைவது. துறவை நோக்கி ஒரு ஆத்மா தன்னிச்சையாக உந்தப்பட வேண்டும். அதன் ஆர்வம் பொங்கி பிரவாகம் எடுக்க வேண்டும். அந்த ஏக்கத்தனல் சூரியனைப் போல் பிரகாசிக்க வேண்டும். அந்த நிலையை நீ அடையும் போது நீ குருவை தேடி போக வேண்டிய அவசியமில்லை, குருவே உன்னை தேடி வருவார். அப்போதுதான் உன் துறவரமும் ஆன்மீகமும் பரிபூர்ண நிலையடையும். உன் மனம் பக்குவப்படும் போது, உன் ஆன்மா அதற்கு தயாராகும் போது நானே உன்னை தேடி வருவேன். அதுவரை உன் நித்திய கடமைகளை குடும்பத்தோடு இருந்து செய்து கொண்டிரு. இப்போது நீ போகலாம். சத்குருவே சரணம் சரணம். சவால்களை எதிர்கொள்ளும் பயிற்சிக்காகவே மனித வாழ்க்கையை கொடுக்கிறேன். அதில் நீங்கள் வெற்றியடைவதோ தோல்வியடைவதோ எனக்கு முக்கியமல்ல. உங்களிடம் சோர்ந்திடாத போராட்ட குணத்தை அல்லவா நான் எதிர்பார்க்கிறேன். மாறாக புறமுதுகிட்டு ஒதுங்குபவர்களை விரும்புவதே இல்லை. இல்லற வாழ்க்கை, துறவு வாழ்க்கை, இவை இரண்டிலும் நீ எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் அதில் நேர்மையும் நம்பிக்கையும் கொண்டிருந்தால் நிச்சயம் என்னை அடையலாம். இப்போது உன் பிரச்சனை தீர்ந்ததா? தாயே, உங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் நாடகத்துக்கும் பின்னால ஒரு பெரிய காரணம் இருக்குன்னு
நீங்க முன்னாலேயே சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்பதான் என் நண்பன் மூலம் துறவை பத்தியும் வாழ்க்கைய பத்தியும் அவனுக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே விளக்கிட்டீங்க தாயே. கோடான கோடி நன்றி தாயே.